தன்னோட நிலைமைக்கு காரணமான சிவாவை கொள்றதுக்காண்டி அவளை தேடி போய்கிட்டு இருக்கும்போது ஊருக்கு வெளியில சிவா மயங்கி கிடந்தா தம்பி. டே சிவா, எவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணிருக்க. உன்னை நம்பி வந்ததுக்கு என் பொண்ண நீனு உன் கூட்டாளி சேர்ந்து நாசம் பண்ணிட்டீங்களா? இந்நேரம் நீ செத்துருப்பேன்னு நினைச்சேன், இப்ப நான் உன்னைய கொல்றேன்டா. மல்லையா, உன் பொண்ண கொண்டது நான் இல்ல. மல்லையா, நீ இல்லாம வேற யாரா? உன் கூட தானே வந்தா? ஆமா மல்லையா, நாங்க ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சோம். ராம் நம்மள மன்னிப்பானா? என்னையா செக்ரட்டரி, லங்கேஜ் நல்லா காக்கா பிடிக்கிற. அவங்க அப்பா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அந்த தலைவர் பதவி இவனுக்கு தானே, இப்பல இருந்தே கைக்குள்ள போட்டுக்கலாம் தான், வேற என்ன. லங்கேஷ் ஜாக பாரு, சிவானந்தினி மாதிரியே இருக்கு. இந்த டைம்ல அவங்க என்ன பண்றாங்க? ராம் கண்டிப்பா நம்மள மன்னிச்சிடுவான், நம்மள பார்த்தாலே அவங்க எல்லா கோவமும் போயிடும். பஞ்சாயத்து திருப்பியும் மதிக்காம ஓடி வந்திருப்பீங்க. நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சிட்டிக்கு வந்திருக்கோம். யாருடி உனக்கு அண்ணா? யார் மேல கை வைக்கிற? என்னைய போட வரன்றியா? அண்ணா விட்டுருங்கண்ணா. சிவா பொண்ணு வேற காட்சியா இருக்கா? ஒரு சிவா அண்ணா வேணா. ரொம்ப நாள வேட்டையாடுன்னு ஆசைதான், ஆனா ஊர்ல கட்டுப்பாடு இருக்கிறதால அதை ஒண்ணும் பண்ண முடியல. இன்னைக்கு ருசி பார்த்துதான். சீக்கிரவா. போன வேலை முடிஞ்சுதா? செம்மையா இருக்கா செக்ரட்டரி, சும்மா
சும்மா அரேபியன் குதிரை மாதிரி பயங்கரமா இருக்கா. என்ன பண்றது? நமக்கு தான் ஆபத்து. லேட் பண்ணாம சீக்கிரம் கதையை முடிச்சிருங்க. அப்படி கொடுமைப்படுத்தி நந்தினிய ரேப் பண்ணி சாகடிச்சு என்னை இழுத்துட்டு போய் குடோன்ல கட்டி போட்டாங்க. எப்படியோ ஒரு வழியா அவங்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டோம் இல்லையா? என்ன பண்ணு தெரியாம என் கையாலே அவனை எரிச்சிட்டேன் தம்பி. இதையெல்லாம் சிவா உங்ககிட்ட சொல்லணும் சொன்னான். இதுக்குதான் அவனை எங்கெங்கயோ தேடினேன் தம்பி. தம்பி, தம்பி ராம், நான் கிளம்புறேன் தம்பி. எங்க போறீங்கப்பா? என் பொண்ணே இல்லாத இந்த உலகத்துல எனக்கு என்னப்பா இங்க வேலை? நான் எங்கேயோ போறேன். இப்படியே அவங்கள நினைச்சு கவலைப்பட்டு உன் எதிர்காலத்தை விட்டுறாத தம்பி. சிவா சாகுற கடைசி நிமிஷம் வரைக்கும் உன்னே நினைச்சுதான் கவலைப்பட்டு செத்தான் தம்பி. நடந்ததெல்லாம் உன்ட சொல்லி நான் தப்பு பண்ணிட்டேன். இது சிவாவோட கடைசி ஆசைனால தான் உன்ட நான் சொன்னேன். நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டு உன் கனவு விட்டுறாத தம்பி. இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு லட்சியம் சிவா நந்தினி அநியாயமா கொன்னவங்களை என் கையால கொடூரமா கொல்றதுதான் என் லட்சியம். வேண்டாம் தம்பி, ஏற்கனவே ரெண்டு உசிரை இழந்து அனாதை அணிக்கிறேன். அவங்க எல்லாத்துக்குமே துணிஞ்சவங்க. அவங்க ராமாபுரன்ற காட்டுக்குள்ள திரியிற கொடூரமான மிருகங்க. அவங்கனால உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பயப்படுறீங்களாப்பா? அதிகாரம் ஆளுபலம் இருக்கிறவங்கிட்ட போதும் நினைக்காத தம்பி. இப்படியே பயந்துட்டு இருந்தா நம்ம நெயில நம்மளை பயமுறுத்தும்பா. ஐயோ பூனுன்னு பயந்தா நான் தான் புலி நம்ம மேலே ஏறுவாங்க. பாயிர புலியா இருந்தாலும்
எதிர்த்து நிக்கிற மாட்டோட கொம்பு பட்டா அது தரையில விழுந்தாகணும். ஆனா பலசாலிங்க நாங்க பலசாலின்னு நெஞ்சு நிமித்து நடக்கிறது நம்ம திருப்பி அடிக்காத வரைக்கும் தான். நம்ம எந்திரிச்சு திருப்பி அடிக்க ஆரம்பிச்சா எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் நம்ம காலு கீழே தான். அந்த ஊர்ல இவ்வளவு அநியாயம் நடந்துட்டு இருக்கு, போலீஸ்க்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? முதல்ல நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். தம்பி,